ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாம்பே கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்களா? இங்கே நாங்கள் ரொம்பவே சேஃபாகவும் ரொம்பவே செமத்தாக ஹாப்பியாக இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி ரொம்பவே சேஃபாக இருங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ லவ்வர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா டீ எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய டீ ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா டீ ரெசிபி. இந்த மசாலா டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும், ரொம்ப ரீஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க, நம்ம இந்த மசாலா டீக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? மசாலா டீக்கு கொஞ்சமாக மின்ட் தேவை, வேற கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க, வேற ஒரு சின்ன துண்டு சினமன் ஸ்டிக், ஒரு ஏலக்காய், ஒரு அகலமான சாஸ் பேன் வச்சுக்கோங்க. அதில் நான் 2 கப் தண்ணினா 2 கப் பால் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன்ல, அது ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப அது பேஸ்ட்டாக இடிக்கணும்னு வேண்டாம், அதை தட்டி அப்படியே நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து டீ தூள் போடுறேன். அதை நீங்கள் எந்த பிராண்டாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா டீக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, வேறு ஒரு கிராம்பு. இது ரெண்டுமே லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பவுடராகவும் க்ரஷ் பண்ணணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு க்ரஷ் பண்ணால் போதும். க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம டீயில் போட்டுடலாம். டீ தூள் ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களோட டீ வந்து 2 to 3 minutes அது கொதிக்கணும். அப்போ தான் உங்களோட மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 2 கப் தண்ணிக்கு நான் வந்து 2 கப் பால் ஊற்றுறேன். இந்த இதெல்லாம் உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்தது. இப்போவும் நான் வச்சுருக்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டீ வந்து திக்காக இருக்காது, ரொம்பவும் தண்ணியாக இருக்காது, மீடியமாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இப்படி டீ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா டீ பண்ண நேரம் ஜஸ்ட் 2 இலை மின்ட்டை மட்டும் அப்படி பிச்சு போடுங்க. உங்களோட டீ பயங்கர நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரேஷியோவில் டீ பார்த்தீங்கன்னா 5 கப் டீ வரும். இதில் டீயை எப்போதுமே கொஞ்சம் கொதிக்க விடுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ டீக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிடலாம். நான் இதுக்கு வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் சுகர் போடுறேன். இப்போ நம்மளோட மசால் சாய் சூப்பர் டூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நம்மளோட சூப்பரான மசால் சாயா மசால் டீ ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபியை கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் புது ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய்.